இது உங்களுடைய ஆர்டிஎஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோலை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்ரோலை வச்சு எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் தான் வந்து நம்ம பெட்ரோல் ஊற்ற போகிறோம். நிறைய பேருக்கு செஞ்சுருக்கோம் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, வந்து தர்மாகோல் அது வந்து பெட்ரோல் கூட ஊற்றினா வந்து என்ன ரியாக்ஷன் நடக்க போகுதுன்னு தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல வந்து நான் வந்து பெட்ரோலை வந்து ஊற்றிக்கிறேன். ஒரு லிட்ரு மொத்தம் ஒரு லிட்ரு பெட்ரோலு 103 ரூபா. அதனால் வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணலாம், ஏன்னா பெட்ரோல் விலை ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. சரி ஓகே, இப்போ வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து ஊற்றிட்டு பேருக்கு இப்போ வந்து தர்மாகோல் சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் தர்மாகோலை. சரி, அந்த சின்ன சின்ன கட் பண்ண தர்மாகோல் வந்து எடுத்து அதில் வைக்கிறேன். வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்க்கவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. வச்ச உடனே அப்படி உருகிது, உருகி போயிடுது. அப்படியே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் மாதிரி, அதாவது ஒரு அந்த இதோ அப்படியே நான் அதை வச்சு அள்ளுறேன். அப்படியே எப்படி கரைஞ்சி போகுது பாருங்களேன், அது எவ்வளோ சூப்பராக இதுவாகுது பாருங்கள். அது வந்து அது எப்படி தான் கரைஞ்சி போகுதுன்னா அது வந்து என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற மொத்த தர்மாகோலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அப்படியே வந்து இதில் போட்டு அமுக்கிடுறேன். ஓகேங்க, இப்போ வந்து இதையும் வச்சிடலாம் பாருங்களேன். அது எப்படி அந்த பப்புள்ஸ் அப்படியே தனியாக பிரிஞ்சு போய் அப்படியே அழகாக இதுவாகி கீழே அந்த தர்மாகோல் அப்படியே செட் ஆகிடுது. ஓகேங்க, இப்போ வந்து அதுவும் வந்து கம்மாவும் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து எடுத்து செங்கலில் ஒட்டுறதும் இதில் ஒட்டுறது அதில் ஒட்டுறதுன்னு ஒட்டினா அப்படியே செங்கல் சரியான டைட்டாக காஞ்சி போயிடுமா, அந்தமாரிலாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க. சரி, அதனால தான் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு போடுறோம். சரி ஓகே, இதெல்லாம் வந்து எப்பயோ எடுத்த வீடியோ பேண்டா போடுறேன்னா அதெல்லாம் போடல நான், அதனால் நான் போடுறேன். சரி ஓகே, எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா வந்து போடுறோம். இது வந்து அப்படியே போட்டுறேன் பாருங்கள், எப்படி வந்து அப்படியே சூப்பராக இதுவாகுது. ஓகேங்க, அதேமாரி வந்து டீசல்லையும் வந்து இது பண்ணலாம். ஆனால் வந்து பெட்ரோலில் வந்து சீக்கிரமாக வந்து அது எவாப்ரேட் ஆகிடும், அந்த இது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். அது வந்து டீசலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா, ரொம்ப ரொம்ப பொறுமையாக இதுவாகும் டீசலில். அதாவது வந்து டீசலில் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப பொறுமையாகும். அதோட கெரோசின் அதாவது கிருஷ்ணாயிலையும் போடலாம், மண்ணெண்ணிலையும் போடலாம், அதுலேயும் வந்து மெல்ட் ஆகும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக உருகுது, பார்க்கவே சூப்பராக தெரியுது எனக்கு. ஓகே, இங்கே கீழே உருகிடுச்சு பாருங்கள், இந்த இடத்துல உருகிடுச்சு. ஓகே, அப்படியே எவ்வளோ அழகாக இதுவாகுது. ஓகேங்க, இப்போ வந்து நான் எவ்வளோ பியூரான ஒரு பெட்ரோல் ஊற்றினேன். இப்போ வந்து என்ன கலரில் மட்டும் மாறிச்சின்னு பாருங்கள் பாருங்களேன், அது எவ்வளோ அழகாக வந்து அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே போகுது, பார்க்கவே ஒரே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து இதை பெட்ரோலை இப்போ வந்து இது பண்ணியாச்சு. இதை இந்த பெட்ரோல் இருக்கிற வெள்ளைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து அடுத்த இதுவுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்க, இந்த கலருக்கும் அந்த கலருக்கும் என்ன வித்தியாசத்தை மொத்தம் பாருங்கள், அது எவ்வளோ பியூராக இருக்குது, இது எவ்வளோ மங்கலாக இருக்குது. பெட்ரோலே கலர் மாறிச்சு. ஓகே, இதிலே ஊற்றினா வந்து பெட்ரோல் நாஸ்தி ஆகிடும். இன்னொரு ஒரு கண்டெய்னரில் வேறு கண்டெய்னரில் நான் மாற்றிக்கிறேன். ஓகே, அதிலே இதுவாகிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும்ல, வேறு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு. ஓகேங்க, அப்படியே பொறுமையாக ஒரு சொட்டு கூட கீழே சிந்திச்சுன்னா அவ்வளோதான், பெட்ரோல் நாற்ற அடிக்கும் பயங்கரமாக. சரி ஓகே, பொறுமையாக இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் ஊற்றிட்டா போதும். ஓகே, இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணுறங்க. இந்த வீடியோ குறைஞ்சது ஒரு 2-3 பேருக்காவது ஷேரும் பண்ணி விட்டு வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், முதல்ல இதை மூடிக்கலாம், கீழே ஊட்டிக்கிச்சுன்னு அவ்வளோதான். ஓகே, இந்த நேரங்கிற நேரத்தில் தான் வந்து மெசேஜ் வரும், போ அடி கேட்டேன். ஓகேங்க, இப்போ வந்து இந்த கலருக்கும் பாருங்கள், தெரியுது, இப்போது தெரியுது பாருங்கள், இந்த திருப்ப முடியல. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கலரும், இருங்க நான் அந்த வாட்டர் பாட்டில், இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அந்த கலருக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா, வந்து இந்த தர்மாகோல் இது உருகும் போது பிளாக் கலரில் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இது மாதிரி இது இந்த அந்த அந்த கலர் வந்து இந்த இது வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிது போல். சரி ஓகே, அது தொட்டு இது பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு பிசு பிசுன்னு இருக்குது, ஒட்டலை. சரி ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் இதுக்குன்ட்டு ஒரு 2 செங்கில் வந்து தூக்கின்னு வந்துட்டேன், 2 செங்கில் எல்லாம் வந்து ஒட்டலான்ட்டுலாம் போட்டுச்சுல, அதனால் வந்து இதை வச்சு ஒட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு அந்த இது எடுத்துன்ட்டு இந்த மாதிரி ஒரு பென்சில், அதை பென்சில்ன்ற பாருங்களேன், இந்தமாரி பென்னு பென்சிலு அந்த மாதிரி குச்சி அந்த மாதிரி இருந்தால் அது வேணால் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன்னா, வந்து
அதை தான் வந்து வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெண்ணு எடுத்துக்கோங்க. இந்த பெண்ணை வச்சு கம்மில் வந்து டிப் பண்ணி அப்படி இந்த இடத்துல மேலே ஊற்றிடலாம். ஓகே, இதை நான் அப்படியே நல்லா தடவி விட்டுக்கிறேன். இங்கே நல்லா தடவணும், அப்போ தான் வந்து செங்கல் நல்லா ஒட்டும். ஓகே, நல்லா தடவியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். அளவுக்கு அதிகமாகவே இது பண்ணுறோம். ஓகே, இந்த சைடுக்கும் இன்னும் கொஞ்சம் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். மீதி மேலே போட்டுடலாம், மேலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. ஓகேங்க, இப்போ வந்து இதை நம்ம நல்லா ஒட்டியாச்சு, ஒட்டி விட்டுட்டோம், நல்லா சூப்பராக ஒட்டி விட்டோம். இப்போ வந்து மேலே அப்படியே லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம் அப்படியே இந்த சைடுக்காக. ஓகே, இன்னும் கொஞ்சம் போடே. ஓகேங்க, அப்படியே இப்போ வந்து நல்லா பிசு பிசுன்னு ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அதை எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காயுது, அதனால தான் சீக்கிரமாக ஒட்டிடுங்க. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு அதை மூடி விட்ருங்க. ஓகேங்க, இப்போ வந்து அதை வந்து நல்லா உள்ளே தள்ளிட்டு இப்போ வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கலாங்க. இருங்க, அந்த இடத்துல வந்து நூல் மாதிரி இதுவோ அதை எடுத்து என்ன வர மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது, கையில் தொட்டால் இதுவாகிடும். சரி ஓகே, இதில் இருக்கலாம் நல்லா தடி விட்டாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கலாம். ஓகேங்க, இந்த மாதிரி வந்து அமுக்கி விட்ருங்க. இந்த மாதிரி அமுகி விட்டு இப்போ வந்து நம்ம 1 hour நம்ம வந்து வச்சு 1 hour வெயிட் பண்ணுவோம், நல்லா காஞ்சிக்குதா இல்லையான்ட்டு. சரி, 1 hour வந்து நான் வெயிலில் வச்சுட்டு போனேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோன்னா ஒன்றும் காயலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி அது நம்ம இழுத்து பார்க்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுதுங்க. சரி இழுத்து பார்க்குறான்ட்டு சரி நான் இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு வந்து கொஞ்சம் வந்து இன்னும் கம்மு காயலை, அவ்வளோதான் வேற விஷயம். ஓகேங்க, நான் இப்படி இப்படி நிமித்திட்டு இப்படி தூக்கி பார்க்குறேன். இருங்க, ஏங்க பாருங்களேன், பயங்கர ஸ்ட்ராங்கில் இருக்குது. இதை பாருங்க, எப்படி ஆட்டுறேன் ஆனாலும் இதுவாக மாட்டேங்குது. ஓகேங்க, சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க இந்த கம்மு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடியும் பெல் பட்டன் நமக்கு ஆல் அண்ட் ஆப்ஷன் போட்டு தான் நான் போகிற வீடியோங்க நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் வந்து இந்தமாரி ஒரு பெட்ரோல் வச்சு ஒரு கம்மு வந்து உருவாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு வந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.